ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகைக்கான விண்ணப்பங்களை அளிப்பதற்கான முகாம்கள் இன்று தொடக்கம். தருமபுரியில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மணிப்பூர் கொடுமை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம். காந்தி சிலை முன்பு போட்டி போராட்டம் நடத்த தேசிய ஜனநாயக கூட்டணி திட்டம். மணிப்பூர் மாநில விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி மேற்கொள்ளலாம். அசாதாரண சூழல் நிலவும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என கூறி திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் பாஜக ஆர்ப்பாட்டம். திமுகவின் 26 மாத கால ஆட்சிக்கு 0 மதிப்பெண் கூட கொடுக்க இயலாது என அண்ணாமலை விமர்சனம். கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைப்பதற்கு சேதமடைந்த தண்ணீர் குழாய்களை பயன்படுத்திய தீயணைப்பு வீரர்கள். மாவட்டத்தில் கடந்த ஓராண்டாக அச்சுறுத்தி வந்த யானை சிக்கியது. மயக்க ஊசி செலுத்தி பிடித்து மங்களப்பட்டியில் விட்ட வனத்துறையினர். டெல்லியில் உள்ள யமுனை ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. குஜராத்தில் பெய்த கனமழையால் ஜுனாகத் பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஞானவாபி மசூதியில் இருப்பது சிவலிங்கமா? உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆய்வை தொடங்கியது தொல்லியல் துறை.